நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கு நாம ஒரு ஸ்கவுட்டோட யூனிஃபார்மில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணுங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஸ்கவுட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிரே கலரில் இருக்கணும் அதில் ரெண்டு பேட்ச் பாக்கெட் இருக்கணும் அதுக்கு அப்புறம் தோளில் ரெண்டு ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கணும் அப்புறம் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தான் நல்லது அரைக்கை சட்டை தான் நல்லது ஃபுல் ஹேண்டாக இருந்தால் அதை மடித்து விட்டுருக்கணும் குளிர்காலங்களில் தேவைப்பட்டால் அதை நம்ம இட் மேபி ரோல் டவுன் இன் வின்டர் சீசன் இதான் ஷர்ட் பொறுத்த அளவில் அடுத்தது ட்ரௌசர்ஸ் ட்ரௌசர்ஸில் நம்ம பேண்ட்டுன்னு சொல்கிறோமே அதுதான் இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் இருக்கணும் நைதர் டைட் ஃபிட்டட் நார் லூஸ் ஃபிட்டட் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது அது பெல்ட்டு போகிறதுக்கெல்லாம் லூப்பு பொருத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல அடுத்தது ஹெட் ட்ரெஸ் நம்ம ஸ்கவுட்ஸ் போடுற ஹெட்ரெஸுக்கு பேர் பிரே கேப் அப்படின்னு பேர் டார்க் ப்ளூ கலரில் இருக்கும் அதில் ஒரு கேப் பேஜ் இருக்கும் எப்படி இருக்குன்னா அஃபீஷியல் எம்ப்ளம் இருக்கும் நேஷனல் அசோசியேஷன் சப்ளை பண்ணதாக இருக்கணும் அதில் பீகாக் போட்டிருக்கும் இந்த பாரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த கேப் பேட்ஜில் இந்த ஹெட்ரெஸ் பார்த்திங்கன்னா செரிமோனிஸ் டைமில் இது கம்பல்சரியாக நம்ம போட்டுக்கிறோம் டெஸ்ட் கேம்ப் சமயத்தில் எப்போ யூனிஃபார்ம் செக் பண்ணுறாங்களோ இது மாதிரியான சமயங்களில் இந்த ஹெட்ரஸ் கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பெல்ட் கிரே கலர் தான் நைலக்ஸ் வெப் பெல்ட்டு அஃபீஷியல் பக்கிள் த பாரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு போட்டக்கூடிய அஃபீஷியல் பக்கிள் இதுவும் நேஷனல் அசோசியேஷனால் சப்ளை பண்ணப்பட்ட பெல்ட்டாக இருக்க வேண்டும் அடுத்தது ஸ்கார்ஃப் இது ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் என்ன கலரில் இருக்கணும்னா அந்த குரூப் கலரில் இருக்கணும் அந்த ஸ்கவுட்ஸ் எந்த குரூப்பில் இருக்காங்களோ அதாவது எந்த ட்ரூப்பில் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு கலர் இருக்குமோ இல்லையா அந்த கலரில் தான் இருக்கணும் இது என்னென்னலாம் இருக்கக்கூடாது க்ரீன் எல்லோ பர்பிள் இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த கலர்ஸ்லாம் ஏன்னா இதெல்லாம் டெஸிக்னேஷன் குறிக்கக்கூடியது ஒன்று அதே சமயத்தில் இது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனால் அப்ரூவ் பண்ணப்பட்ட கலராக இருக்க வேண்டும் இதை எப்படி போட்டுக்கணுன்னா கழுத்தை சுற்றி போட்டுக்கணும் ரவுண்ட் த நெக் அப்புறம் காலருக்கு மேலே போட்டுக்கணும் ஓவர் த காலர் ஷோல்டர் ஸ்டாப்புக்கும் மேலே இருக்கணும் இது சில பேர் ஷோல்டர் ஸ்டாப் உள்ளே விட்டு போட்டுக்கிறாங்களா அதுமாதிரிலாம் போடக்கூடாங்கிறதுக்காக தான் அது சொல்லியிருக்காங்க ரவுண்ட் த நெக் ஓவர் த காலர் அண்ட் ஷோல்டர் ஸ்டாப் அழகாக சுருட்டி முறையாக போட்டிருக்கணும் இதை ஸ்கார்ஃபை பிடிச்சிக்கிறதுக்கு வாகுல் போட்டுக்கணும் அதுவும் எப்படி இருக்கணும்னா குரூப் வாகுல் தான் இருக்கணும் உங்கள் ட்ரூப்புக்குன்னு உள்ள வாகுல் போட்டுக்கணும் கில்வெல் வாகுல் மட்டும் போடக்கூடாது கில்வெல் வாகுல் உட் பேஜ் ஹோல்டர்ஸ் அடல்ட்டுக்கு மட்டும் உள்ளது அதனால் அதை ஸ்கவுட்ஸ் போட்டுக்க கூடாது இந்த ஸ்கார்ஃபோட ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ஸ்கார்ஃபோட சைட்ஸ் எடுந்த அளவு இருக்கலாம்னா செவன்ட்டி சென்டிமீட்டர்லேருந்து எயிட்டி சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அடுத்தது ஷோல்டர் பேட்ச் அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸுக்கு கீழே இருக்கும் இது கையினுடைய ஸ்லீவ்ஸோட மேலே இருக்கும் இமீடியட்லி பிலோ த சீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷோல்டர் பேஜ் எவ்வளோ நீளம் இருக்கலாம்னா ஆறு சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் இருக்கலாம் அகலம் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் இருக்கலாம் இது எப்படி இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் உள்ள ரெட் லெட்டர்ஸ் இருக்கணும் மேலே ரெட் பார்டர் கொடுத்துருக்கணும் ஓன் போத் ஷோல்டர்ஸ் ரெண்டு ஷோல்டர்லேயும் போட்டுக்கணும் இமீடியட்லி பிலோ த சீம் அந்த ஷோல்டர் பேஜ் எப்படி இருக்கணும் வித் லிட்டில் கர் ஒரு சின்ன வளைவு உள்ளதாக இருக்க வேண்டும் அடுத்தது ஷோல்டர் ஸ்ட்ரைப்ஸ் இது ஸ்கவுட்ஸ்க்குன்னே உள்ளது ஷோல்டர் ஸ்ட்ரைப்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க எந்த பட்ரோலை சேர்ந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த கலராக இருக்கும் அதில் ரெண்டு ஸ்ட்ரைப் இருக்கும் அதில் லைன் அப்படின்னா அதுக்குரிய கலர் இருக்கும் எல்லோ அண்ட் ரெட் அதுமாரி ஒன்று ஒன்று இருக்கும் ஸ்கவுட்டி ஃபார் பாய்ஸில் புக்கில் கொடுத்துருப்பாங்க எந்த பெட்ரோலுக்கு என்ன கலர்னு அதை பார்த்து நம்ம நேம் பண்ணிக்கணும் இந்த ஷோல்டர் ஸ்ட்ரைப்ஸோடைய நீளம் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அகலம் ஒன்று புள்ளி அஞ்சு இருக்கணும் ஒரு ஸ்ட்ரைப்புக்கும் இன்னொரு ஸ்ட்ரைப்புக்கும் இடையில் ரெண்டு சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும் இந்த ரெண்டு ஸ்ட்ரைப்பு என்ன பண்ணிக்கணும் ஒரு கிரே கலர் ஒரு பீஸ் ஆஃப் ஸ்கொயரில் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கணும் ரெண்டையும் இது இந்த ஷோல்டர் ஸ்ட்ரைப் எங்கே தைச்சிக்கணும் ஓன் ஆன் த டாப் ஆஃப் த லெஃப்ட் ஸ்லீவ் இமீடியட்லி பிலோ த ஷோல்டர் பேட்ச் லெஃப்ட் ஸ்லீவில் மேலே தைச்சுக்கணும் அதே சமயத்தில் ஷோல்டர் பேட்ச் தைச்சிருக்க முடியாது அதுக்கு கீழே இருக்கணும் இது அடுத்தது மிக முக்கியமானது மெம்பர்ஷிப் பேஜு க்ளோத் பேட்ச் இது க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கும் எல்லோ கலரில் அந்த எம்பளம் இருக்கும் ஃப்ளோர் டிலிஸ் இருக்கும் ட்ரஃப் ஆயில் இருக்கும் அசோக எல்லாம் எல்லோ கலரில் இருக்கும் சென்டர் ஆஃப் த பேட்ச் பாக்கெட்டில் இதை தைச்சுக்கணும் லெஃப்ட் பேட்ச் பாக்கெட் ஷர்ட்டோட லெஃப்ட் பாக்கெட்டினுடைய அந்த ப்ளீட்டில் சென்டரில் தச்சுக்கணும் அடுத்து வேர்ல்டு ஸ்கவுட் பேட்ச் இது எங்கே தைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதே மாதிரி ரைட் சைட் பாக்கெட்டில் சென்டரில் ப்ளீட்டில் தச்சுக்கணும் ஃபுட்வேரில் பார்த்தீங்கன்னா ஷூ சாக்ஸ் சாக்ஸ் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா பிளைன் பிளாக் கலர் இருக்கும் சாக்ஸ் ஷூ பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பிளைன் பிளாக் கலர் ஷூஸ் லெதரால் இருக்கலாம் அல்லது கேன்வாஸாக இருக்கலாம் லேசஸ் இருக்கக்கூடிய ஷூவாக இருக்க வேண்டும் இதுதான் ஸ்கவுட்ஸ் பொறுத்தளவில் கம்பல்சரியாக இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் வேறொரு காணொலியில் பேஞ்சஸ் ப்ரொஃபஷன்சி பேட்ஜஸ்லாம் எந்த பக்கத்தில் தச்சுக்கணும் என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்க அவார்டுக்கு போகும்பொழுது எப்படி இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நிச்சயமாக நண்பர்களே இதை உங்களுடைய சாரணர்களுக்கும் இதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறந்த சரியாக யூனிஃபார்ம் போடக்கூடிய சாரணர்களை உருவாக்கணும் அதுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களேன்னு நம்புகிறேன் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்